ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்க சுகியம்மா பேசுகிறேன். சுகி நிகேதனத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க, கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம் சொல்லியாச்சா. இன்றைக்கி வந்து 29வது முருகரை பார்க்குறதுக்காக போகிறோம். எங்கே அப்படின்னாக்கா சிக்கலில் இருக்கிற சிங்காரவேலரை பார்க்குறதுக்காக போகிறோம். இவர் வந்து ரொம்ப அழகான முருகர். ஆக்சுவலாக இந்த சிக்கல் அப்படிங்கிற ஊர் வந்து சிவபெருமானோட கோவிலும் விஷ்ணுவோட கோவிலும் இருக்கிற இடம். ஆனாலும் இந்த இடத்துல முருகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமும். சரி, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற சிவபெருமானையும் விஷ்ணுவோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு தடவை காமதேனு வந்து என்ன பண்ணிச்சோம், ஒரு தப்பு பண்ணிடுச்சோம். உடனே அதோட பாவம் போகிறதுக்காக அதை என்ன பண்ணிச்சு, இந்த ஊரில் இருக்கிற குளத்தில் வந்து நீர் அடைஞ்சோம். உடனே அதோட பாவமெல்லாம் போகவும் என்ன பண்ணிருச்சு, அதோட பாலை இந்த குளத்தில் விட்டுருச்சோம். அதனால் இந்த குளமே அப்படியே பாலாகி பால் குளம் ஆயிருச்சோம். உடனே வசிஷ்டர் என்ன பண்ணார், வசிஷ்டர்கிட்ட தான் இந்த காமதேனு இருக்குது. காமதேனு பசு உங்கள் எல்லாருக்கும் தெரியல, நம்ம கேட்ட எல்லா வரத்தையுமே கொடுக்கும். பசுமாடை பார்த்தா நம்ம உடனே தொட்டுக்கும் பொண்ணு. ஏன் அப்படின்னாக்கா பசுமாட்டில் எல்லா கடவுளுமே இருக்காங்க. நீங்கள் தனித்தனியாக போய் ஒவ்வொரு கோவிலாக கும்புறதுக்கு பதிலாக பசுமாட்டையே மூணு சுற்று வந்து கும்பிட்டிங்கனவே எல்லா கடவுளையும் கும்பிட்ட மாதிரி அர்த்தம். சரி, இப்போ இந்த வசிஷ்டர் என்ன பண்ணார், அந்த பால் குளத்துலேருந்து வெண்ணெய் எடுத்து அதில் வந்து ஒரு லிங்கம் செஞ்சாராம். லிங்கம் செஞ்சு அந்த லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணாராம். பூஜை பண்ணி முடித்ததுமே என்ன பண்ணார், அந்த லிங்கத்தை எடுத்தாரா, அந்த லிங்கம் வரவே இல்லையா, என்னப்பா இது சிக்கலாயிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினச்சிக்கிட்டே இருந்தாராம். அதனாலேயும் இந்த ஊருக்கு சிக்கல் அப்படின்னு சொல்லி பேர் வந்துருச்சாம். இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கும் வெண்ணெய் லிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லி பேர் வந்துருச்சோம். ஏன்னா அவரை வெண்ணெயிலே செஞ்சதுனால வெண்ணெய் லிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்களாம், நவநீதேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இங்கே இருக்கிற அம்பிகையோட பேர் வந்து வேல் நெடுங்கண்ணி. இந்த அம்மாவோட பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் முருகர் கதை பார்க்கும்போது அந்த கதையை சொல்கிறேன் சரியா. இந்த கோவிலில் வந்து பெருமாள் இருக்கார். பெருமாள் எப்படி வந்தார் அப்படின்னாக்கா, அவர் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியை பாதாள லோகத்துக்கு அனுப்புனார்னு சொன்னால, அதுக்கு முன்னால் என்ன பண்ணார், இங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்குறதுக்காக வந்தாராம். வந்ததுமே அவர் வந்து ஃபஸ்ட்டு இங்கே தானே வர்றாரு, அதனால் கோள வாமன பெருமாள் அவர் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்காராம். இங்கே இருக்கிற தாயாருக்கு கோமலவெள்ளி தாயார்னு பேர். இது வந்து சிவபெருமானும் விஷ்ணுவும் இருக்கிறதுனால சிவ விஷ்ணு ஆலயம் அப்படிங்கிற பேரும் இதுக்கு இருக்குது. இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா, இங்கே இருக்கிற அம்பிகையோட பேர் என்ன சொன்னேன், வேல் நெடுங்கண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, முருகர் வந்து சூரபத்மனை அழிக்கிறதுக்காக போனார். அதுக்கு முன்னால் பார்வதி தேவி என்ன பண்ணாங்க, முருகருக்கு வந்து ஒரு வேல் கொடுத்தாங்க. அந்த வேலை வந்து முருகர் வாங்கின இடம் இது. அதனால தான் இங்கே இருக்கிற அம்பிகைக்கும் வேல் நெடுங்கண்ணி அப்படின்னு சொல்லி பேர். இதில் இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு தடவையும் ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி விழா வருதுல, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, பார்வதி தேவிக்கிட்டேருந்து முருகர் வேல் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து முருகரோட முகமெல்லாம் வேர்த்து போயிடுமா, எவ்வளோதான் தொடச்சாலுமே வந்து அந்த வேர்வை வந்து நிற்கவே நிற்காதோ, முருகரோட முகமும் அப்படியே ரொம்ப கோபமாக இருக்கிற மாதிரி இருக்குமா, எப்போ கந்த சஷ்டிக்கு முதல் நாள். அப்புறம் சூரசம்ஹாரம் முடிஞ்ச வாட்டி எப்பவும் போல் முகம் நார்மலாக மாறிடுமா. இந்த ஊரில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம எவ்வளோ பெரிய சிக்கலில் போனாலும் இங்கே இருக்கிற முருகர் என்ன பண்ணுவார், அந்த சிக்கலெல்லாம் தீர்த்து வச்சுருவாரோ. அதனால தான் இவருக்கு சிக்கல் சிங்காரவேலர் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. நாமளே என்ன பண்ணுவோம், இந்த முருகர்கிட்ட எங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் சரியா. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நாம் இன்றைக்கி பார்க்குறது சிக்கலில் இருக்கிற முருகரை, அடுத்தது எட்டுக்குடி முருகரை பார்க்க போகிறோம், என்கண் முருகரை பார்க்க போகிறோம். இந்த கோயிலுக்கெல்லாம் என்ன ஒத்துமை இருக்குது அப்படின்னாக்கா, இந்த கோவில் சிலையை செஞ்ச சிற்பியை தான் இந்த மற்ற ரெண்டு கோவிலில் இருக்கிற சிலையும் செஞ்சுருக்காரு. இவர் என்ன பண்ணார், இங்கே இருக்கிற முருகர் சிலையை வடித்தாராம். இங்கே இருக்கிற ராஜா வந்து முத்தரச சோழன் அப்படின்னு பேராம். இந்த சிலையை பார்த்துட்டு ரொம்ப அந்த அதோட அழகெல்லாம் மயங்கி போயிட்டாராம். இந்த மாதிரி சிலை வேறு எங்கேயுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பியோட கட்டை விரலை வெட்டிட்டாராம். கட்டை விரலை வெட்டின வாட்டியும் அந்த சிற்பி எப்படி எட்டுக்குடி முருகனை செஞ்சார் அப்படின்னு சொல்லி நாளைக்கு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா, நம்மளுக்கு எந்த சிக்கலில் வரக்கூடாதுன்னு யாரை வேண்டிக்க போகிறோம், சிக்கல் சிங்கார வேலரை வேண்டிக்க போகிறோம். சிக்கலை தீர்த்து வைக்கும் சிக்கல் சிங்கார வேலா, மக்களை ஒன்று சேர்க்கும் வர மருள்வாயா. விக்கலுக்கு தீர்த்தம் உண்டு, விம்மலுக்கு தீர்வும் உண்டு, நிம்மதிக்கு நீ இன்றி வேறேது மருந்து. சிக்கலை தீர்த்து வைக்கும் சிக்கல் சிங்கார வேலா,
மக்களை ஒன்று சேர்க்கும் வரமருள்வாயா. சிக்கல் சிங்காரவேலருக்கு அரோஹரா.